ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தென்னெல்லி சமையல். இன்றைக்கி வீடியோவில் சுரைக்காய் வச்சு சிம்பிளாக செய்யக்கூடியதான ஒரு சிம்பிள் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி, இது கூடவே ஒரு கால் கப் அளவுக்கு பாசி பருப்புன்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா சிறுபருப்புன்னு சொல்லுவாங்க. அதை இதோட சேர்த்துட்டு ஒரு நாலஞ்சு தடவை நல்லா கழுவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நான் ஒரு மணி நேரம் போல் ஊற வச்சு எடுத்திருக்கேன். ஒரு மணி நேரம் ஊறி வந்தாலே போதும், நல்லா எந்த அளவுக்கு ஊறி வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ இதில் உள்ள தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றாமல் நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ சுரைக்காயில் ஒரு பாதி அளவு மட்டும் எடுத்து தோலெல்லாம் நீக்கிட்டு விதையெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த சத பகுதியை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன், அதை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய், ரெண்டு காஞ்ச மிளகாய், உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டியோ குறைச்சியோ சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. சுரைக்காலே தண்ணி இருக்கும். இது அப்படியே வேறு ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். சுரைக்காய் பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அரைச்சி வச்சுருக்க அரிசி பருப்பு பேஸ்ட்டையும் இதோட சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். சுரைக்காயில் உள்ள தண்ணி, அரிசி பருப்பில் உள்ள தண்ணி எனக்கு போதுமான அளவு இருந்தது, எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்க்கலை. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் பேக்கிங் சோடா, ஈனோ எதுவுமே சேர்க்க தேவையில்ல, புளிக்க வைக்கவும் வேண்டாம், அப்படியே சுட்டெடுத்துடலாம். இதில் சீரகம் காஞ்ச மிளகாயெலாம் சேர்த்துருக்கிறதுனால அப்படியே சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு தோசைக்கல் அடுப்பில் வச்சுட்டு கல் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு கரண்டி மாவு எடுத்து இதில் விட்டுட்டு எவ்வளோ மெல்லிசாக சுட முடியுமோ அவ்வளோ மெல்லிசாக ஊற்றிக்கலாம். புளிக்க வைக்காமலே நல்ல சாஃப்டாக நல்ல முருகலாக கிடைக்கும். இதுக்கு மேலே எண்ணெயோ நெய்யோ சேர்த்துக்கோங்க. சுரைக்காயில் நீர் சத்து அதிகமாக இருக்குது. கோடை காலத்திற்கேற்ற ஒரு சிறந்த உணவு இது. இரும்பு சத்து, நார் சத்துலாம் இருக்குது. உடல் எடை குறையணும்னு நினைக்கவங்க டெய்லி சுரைக்காய் எடுத்துக்கிடும் போது உடல் எடை குறையும். நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இட்லி தோசை மாவில்லாத நேரங்களில் சுரைக்காய் அரிசி இருந்தாலே போதும். ஒரு மணி நேரத்திலே நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி எடுத்துடலாம். நல்லா இந்த அளவுக்கு வெந்து வந்ததுக்கப்புறமா நல்லா திருப்பி போட்டு வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். மிச்சம் இருக்க மாவையும் இதுபோல் சுட்டு எடுத்துக்கலாம். சுரைக்காய் பிடிக்காதவங்களுக்கு, பிடிக்காத பிள்ளைங்களுக்கு சுரைக்காயில் இந்த மாதிரி தோசை செஞ்சு கொடுங்க, அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு சைடிஷாக மாங்காய் பொட்டுக்கடலை சட்னி தான் நான் வச்சுருக்கேன். இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.